நான் டாக்டர் அறிவழகன், கன்சல்டன்ட் ஃபார் தி ஸ்பேசி ஹாஸ்பிட்டல். டயக்கான் அப்படின்றது டயாலிசிஸ் சம்மந்தமான ஒரு கான்ஃபரன்ஸ். ஸோ ஜென்ரலாக மெடிக்கல் கான்ஃபரன்சஸ் டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அவங்க டயாலிசிஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல. ஸோ அவங்க வந்து டயாலிசிஸ் பற்றி பீரியாடிக்காக அப்டேட் ஆகுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்டர்ஸ்க்கும் சரி பேஷண்ட்ஸ்க்கும் சரி. ஸோ இவங்க டயாலிசிஸ் பேஷண்ட்க்கும் டாக்டர்ஸ்க்கும் இடையில இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு லிங்க் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இயர்லி ஒரு டயாலிசிஸ் பற்றின ஒரு அப்டேட் கொடுக்கறது தான் இந்த டயக்கான். திஸ் இஸ் அவர் செகண்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ். இப்போ செகண்ட் இயர் நடக்குது. லாஸ்ட் இயர் 600 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிட்ட இருந்தது. இப்போ அப்ராக்சிமேட்லி 700 to 800 பீப்புள் வந்திருக்காங்க. தே ஆர் ஸ்டில் கம்மிங். தமிழ்நாடு இல்லாமல் அவுட் சைட் தமிழ்நாடும் நிறைய பேர் வந்திருக்காங்கன்றது சந்தோஷமாக இருக்கு. டாக்டர்ஸ் வந்து இங்கே உள்ள சயின்டிஃபிக் கண்டென்ட்க்கு டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. டாக்டர் கோபிகிருஷ்ணன் ஃப்ரம் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல், டாக்டர் நாகேந்திரன் ஃப்ரம் ஈரோடு, அப்புறம் நான் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ் சயின்டிஃபிக் கண்டென்ட்காக வந்திருக்காங்க. பட் ப்ரைமர்லி டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே டயாலிசிஸ் டெக்னாலஜிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி எம்எஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் தான் டார்கெட் ஆடியன்ஸ். ஆஸ் ஆஃப் நவ் டயாலிசிஸ் டெக்னாலஜி டெக்னீஷியன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் வந்து ரீசென்ட்லி நம்பர் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. கோர்சஸ் அந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் வி ஸ்டில் நீட் மோர் நம்பர் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் ஹூ கேன் ப்ரொவைட் குவாலிட்டி கேர். ஸோ அந்த வகையில் தே ஆர் நீடட். தேங்க்யூ.